வணக்கம் நண்பாஸ், வாழ்வின் குரல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்ற திருக்குறளுடைய பொருளை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல உண்மையான புகழோட விளங்கக்கூடியவர் இறைவன்க. அவர் மேல அன்பு வச்சவங்க கிட்ட அவங்க அறியாமையால செய்யக்கூடிய நல்வினை தீவினை ஆகிய ரெண்டுமே அவங்கள நெருங்காது அப்படின்றதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். இந்த இடத்துல நீங்க கேட்கலாங்க, ஏன் நான் ஒரு விஷயத்த தெரியாம தானே செஞ்சுட்டேன், என்னுடைய அறியாமையால தானே செஞ்சுட்டேன், அது மூலியமா வரக்கூடிய தீமை என்ன வந்து சேராம இருக்கலாம், ஆனா நன்மை கூடவா சேராது அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு பண்ணோம்னா அது மூலியமா வரக்கூடிய நன்மையோ தீமையோ அது ரெண்டுமே நம்மள சேரலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்மள அறியாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால வரக்கூடிய தீமையை எப்படி நம்ம வெறுக்கிறோமோ அதே மாதிரி அது மூலியமா வரக்கூடிய நன்மையும் நமக்கு தேவையில்லைங்க, அதுதான நியாயமும் கூட. ஆனா இது எப்படி சாத்தியம்? சாத்தியங்க, கண்டிப்பா சாத்தியம். அது எப்பனா, இந்த உலகத்துல நீங்காத புகழோட இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்றத நம்ம அறிஞ்சு அவன் மேல உண்மையான அன்பு வச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம அறியாமையால செய்யக்கூடிய ஒரு வினையால வரக்கூடிய நன்மை தீமை ஆகிய ரெண்டுமே நம்மள நெருங்காம அந்த இறைவன் நம்மள பாதுகாப்பா பார்த்து பாருங்க. இதுதாங்க திருவள்ளுவர், இரு சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்ற திருக்குறள் மூலமா நமக்கு வலியுறுத்திருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாஷா. பாய்.